Yeah, streaming ஆயிட்டிருக்கும் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இந்த செஷன்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறது போன வகுப்புடைய கண்டினியூவேஷன். அது வந்து நம்ம பார்க்கலாம். தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆயுர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆயுர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. நம்ம வந்து இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம வந்து பார்க்கக்கூடியது போன கிளாஸோட கண்டினியூஷன். நம்ம வந்து குழந்தை வளர்ப்பில் சித்த மருத்துவத்தின் பங்கு அப்படி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஆரோக்கியமா வந்து நம்ம வந்து கருமுட்டையும் அந்த விந்தனுடைய இதுவும் பத்தி நம்ம அதை பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன்ல வந்து இன்னைக்கு வந்து செவன் மந்த்லேருந்து, அதாவது தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து நம்ம பார்க்க போறோம். செவன் மந்த்லேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், அதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல என்னென்ன மருந்துலாம் இருக்கு, சித்த மருத்துவத்துடைய சித்த மருத்துவத்துல மெடிசின்ஸ் இல்லாம ஃபுட் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து பார்த்துருந்தோம். அப்போ வந்து என்னன்னா, ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த், செவன்த் சிக்ஸ்த் மந்த் அது பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஃபோர்த் மந்த், இந்த ஃபிஃப்த் மந்த், சிக்ஸ்த் மந்த் எல்லாம் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது போன கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். அதுல மெயினா வந்து ஃபிஃப்த் மந்த் தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், குழந்தைக்கு அந்த செவிப்புலன் வந்து கேட்கிற தன்மை வந்து இருக்கும். அப்போ எந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம சொல்லணும், எந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயம்லாம் அவங்களுக்கு சொல்லணும், பிற்காலத்தில் அவங்க எந்த மாதிரி உருவாகணுன்ற மாதிரிலாம் நம்ம வந்து போன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும், தாய் வயிற்றிலும், சிசு பருவத்திலும், குமார பருவத்திலும் பல்வேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம். ஆகலில் தேவரின் பெருங்கணின் திறனை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம் அப்படின்ற நம்ம வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும், தாய் வயிற்றுல நம்ம இந்த கதைகள்லாம் கேட்காம வளர்ந்ததால பல்வேறு அவத்தையெல்லாம் இருந்து நம்ம தேவருடைய பெருந்திறனை அதெல்லாம் நம்ம பெறாம வீண் போது கழித்தோம் அப்படின்னு வந்து வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தாய் வந்து அந்த ஃபிஃப்த் மந்த்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்குற அந்த ஆரோக்கியமான விஷயம்தான் குழந்தை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இதை வச்சுதான் நம்ம அந்த பிரகலாதன் கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம சும்மா ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த மாதத்துல வந்து என்ன மாதிரியான மருந்துகள்லாம் சாப்பிடணும்ன்றது சொல்லியிருந்தோம். ஏழாதி சூர்ணம், ஏழாதியை பத்தி நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஏலம் பேஸ்ல இருக்கக்கூடிய இது சாப்பிடலாம். இது ஏழாதி சூர்ணமா தான் சாப்பிடணுமா, இல்ல ஏலம் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்ம்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். சேரக்கூடிய ஏதாச்சும் உணவுல கூட ஒரு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பஞ்சதீபாக்கணி சூர்ணம்ன்றது என்னன்னா, நம்ம வந்து டைஜஷனை இன்டியூஸ் பண்றதும், நிறைய செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பஞ்சதீபாக்கணி சூர்ணத்தை பத்தியும், அயம் சேர்ந்த மருந்துகள், சுண்ண சத்து மாத்திரைகள்லாம் எந்த மாதிரி யூஸ் ஆகுது, ஏன் தேவைப்படுதுன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். நெல்லிக்காய் லேகியம்னா இதான் மெடிசின்ஸ்ல வந்து இப்ப நெல்லிக்காய் டைரக்டா எடுக்க முடியாதவங்க அப்படின்லாம் வந்து லேகியமா அதை வந்து நம்ம லேகியம் ஃபார்ம்ல சாப்பிடலான்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நெல்லிக்காயுடைய யூசஸ் எல்லாமே நான் போன கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்துட்டோம். மறுபடியும் இன்னொரு டைம் வந்து நான் அதை சொல்றேன். அதுல வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இது வந்து இருக்கு. காயக்கற்பமாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தையோட குரோத்துக்கு அது வந்து ரொம்ப நல்லது. இந்த 4 to 6 மாதங்கள்ல வந்து அந்த மூமெண்ட்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் இது வந்து நெல்லிக்காய் வந்து நல்ல ஒரு உணவாக இருந்திருக்கு. அதனால நீங்கள் வந்து டைரெக்டாக நெல்லிக்காய் எடுக்க முடியல அப்படின்னா நெல்லிக்காய் தேனூரல், நெல்லிக்காய் லேகியம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து என்னன்னா, தேர்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 7வது மாசத்துலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை வந்து நம்ம சித்தர்கள் வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து 7க்கும் நரம்பு தானே,
நரம்பு தானு 73,000 தான் நாடி வந்து நம்ம அகத்தியர் வல்லாதி அப்படின்ற இதுல வந்து சொல்லியிருக்காரு. ஏழுக்கும் நரம்பு தானே. அப்ப அந்த நரம்பு தான் என்ற இந்த இடத்துல என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இந்த டைம்லதான் வந்து இந்த நரம்பு ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து நாடி எல்லாம் வந்து நல்லா வந்து தெரியுன்றாங்களா. இப்போ இந்த நரம்பு ஸ்ட்ரென்த்துக்கு எந்த மாதிரியான மருந்து எடுக்கணும்னா, நம்ம வந்து நர்வ் டானிக் மாதிரி நம்ம எடுக்கலாம். இதுல வந்து சித மருந்துகள்ல நரம்பு ஸ்ட்ரென்த்துக்கு நிறைய மருந்துகளவே இருக்கு. அஸ்வகந்தா சேரக்கூடிய அந்த மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்னன்னா, இந்த காலத்துலதான் என்ன ஆகும்னா, இந்த எலும்புடைய ஸ்ட்ரென்த் இந்த வந்து ஹேர் க்ரோத் எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன மாதிரியான மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கலாம், கால்சியம் அயன் இந்த மாதிரி மருந்துகள் இருந்தா. இப்போ வந்து என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கு வந்து அவங்களுக்கு இப்ப காஃப் மசில் பெயின், அதாவது என்ன கெண்டைக்கால் வலி இருக்கிறதுக்கு வலி இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி அந்த மாதிரியான வலி எல்லாம் இருக்கலாம். ஏன்னா கால்சியம் வந்து அந்த டைம்ல அதிகமா தேவைப்படும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த எலும்புடைய வளர்ச்சி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல கால்சியம் டெபிஷியன்சி வந்து வரும். இப்ப கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால நம்ம கால்சியம் மாத்திரைகள்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி டைம்ல கால்சியம் அயன் மாத்திரைகள்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து மருவியே 7 திங்கள் மயிர் எலும்பு, அந்த எலும்பு மயிர் இதுக்காக தான் நம்ம வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுல வந்து என்னன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறையிலையும் நம்ம வந்து கால்சியம் சம்பந்தமான, அதாவது பால் சம்பந்தமானது, மோர் சம்பந்தமான, அதாவது கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகள்லாம் நம்ம எடுக்கலாம். தாகுமே நடமோடு செலவளங்கள் தயங்கியதோர் தாதுவோடு மூச்சு உண்டாமே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 7th மந்த்ல தான் என்ன ஆகும்னாக்கா மூச்சு உண்டாகும். அதாவது லங்குடைய மெச்சுரேஷன் இருக்கும், லங் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது நம்மளுடைய நுரையீரல், அதாவது மூச்சு இது இருக்கு இல்லைங்களா, நுரையீரல் வந்து அந்த இந்த மாசத்துலதான் வந்து அதனுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த மாசத்துல 7th மாசம் பிறந்தா கூட நம்ம என்ன சொல்றோம்னா, அதை குறைமகப்பேறு, அதை வந்து என்ன பண்ணலாம், அந்த லங்குடைய மெச்சுரேஷனை வச்சுதான் அந்த மகப்பேறையே வந்து கணிக்கிறாங்க. லங் வந்து நல்லா அதனுடைய மெச்சுரேஷன் இருந்துச்சு, டெவலப்மெண்ட் இருந்தாதான் குழந்தைங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுல சிரமம் இல்லாம இருக்கும். அப்போ இந்த 7th மந்த்ல வந்து என்னன்னா, இந்த லங் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், சில வந்து சித்த மருத்துவர் அணுகி எந்த மாதிரியான மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணலாம், இந்த லங் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி வந்து குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்றது நீங்க உங்களுடைய ஹெல்த் வைஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனா எல்லாருமே என்ன பண்ணலாம், பிராணாயாமம் வந்து ஒரு 2-3 sitting வந்து பிராணாயாமம் வந்து நம்ம எடுக்கலாம். மருவியே 7 திங்கள் மயிர் எலும்பு நரம்பாம் தாகுமே நடமோடு செலமலங்கள் தயங்கியதையோ தாதுவோடு மூச்சு உண்டாமே. இது வந்து நம்ம யோகி முனி வந்து இவ்வளவு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதங்கள்ல 7th மாசத்துல வந்து இந்தந்த உறுப்பு எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகும், அதுக்கு வந்து எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலமலங்கள், அப்ப செலமலங்கள்லாம் என்ன இருக்கும்னா, நம்மளுடைய எக்ஸ்க்ரீஷன், அதாவது வந்து என்னன்னா, இந்த காலங்கள்ல வந்து பனிக்குடல் நீர் வந்து அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி, அதாவது 6 months விட 7th month வந்து அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து வளர்ச்சி வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதனுடைய குழந்தை வந்து என்னன்னா, நம்மளுடைய உணவுல இருக்கிறது எல்லாமே வந்து தாய் சாப்பிடக்கூடிய, அதாவது உணவுல இருந்து குழந்தைகளுக்கு வந்து சிசுக்கு வந்து அனைத்து விதமான சத்துக்களும் வந்து போகும் இல்லைங்களா. அப்ப இந்த காலகட்டங்களை அது அதிகமா எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தன்வந்திரி சித்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நரம்புடன் நாடி சந்து நன்னிய குடல்கள் கொப்புள் பரந்த கால் கரங்கள் உண்டாகும். இப்ப நம்ம என்ன சொன்னா, போன மாசம் வரைக்கும் என்னன்னா, இந்த கை கால் இதெல்லாம் வந்து என்ன ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி பாத்துருந்தீங்களா, இப்பதான் வந்து அதனுடைய கால் கரங்கள், அந்த கால் இந்த கை இதெல்லாமே வந்து என்னன்னா அதிகமான விசாலமா இருக்கும், அதாவது முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த 7th மாசத்துல அப்படின்னு வந்து நம்ம தன்வந்திரி சித்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இப்ப மலசலங்கள்ன்றது வந்து என்னன்னா எக்ஸ்க்ரீஷன், அதாவது நம்மளுடைய பனிக்குடல் நீர் வழியா இருக்கிற அந்த எக்ஸ்க்ரீஷன் வந்து அதை பத்தியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த குடல் கொப்புள் குடல்கள் அது சொல்லுறது வந்து என்னன்னா, நம்ம குடல்ன்றதுனால அந்த காலகட்டத்துல, அதாவது அதுக்காக தான் 7th month வந்து நமக்கு வந்து இந்த சீமந்தம் இந்த மாதிரி பண்றதுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா அந்த காலத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான வந்து ஊட்டச்சத்து தேவைப்படுறதுனால அடுத்தவங்களுடைய அரவணைப்பு, அதாவது நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே அதுக்கு வந்து தெரியணும், அது இந்த அந்த அரவணைப்போட அந்த உணவு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது குடல் வந்து அதிகமா ஏத்துக்கிறதுனால நம்ம 7th month வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு அது பண்றாங்க. நம்ம என்ன சொன்னாங்க, 5th மாசம் வந்து வளகாப்பு செய்யறாங்க, 7th மாசம் வந்து சீமந்தம் வந்து செய்யறாங்க. அடுத்து வந்து இந்த மூச்சு இது சொன்னோம் இல்லைங்களா, இந்த லங் வந்து இந்த 7th மாசத்துலதான் வந்து இந்த டெவலப் ஆகுது. அப்ப அந்த நுரையீரலுக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த்தான இருக்கிறது இல்லைன்னா மூச்சு பயிற்சி வந்து நம்ம அதை பண்ணலாம்.
கால்சியம் அயன்ஸ் இந்த மருந்துகள் வந்து எதுக்காக இருக்கும்னா அதனுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஹேர் க்ரோத் பண்ணணும்ன்றது இல்லை, செவன்த் மந்த்லேயே ஹேர் க்ரோத்துக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா அயன் சம்மந்தப்பட்ட மருந்துகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து போன் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த காலகட்டங்களில் கால்சியம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறத விட கருவிலே இருக்கும்போது எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால நம்ம சித்தர்கள்லாம் வந்து எந்தெந்த மாசத்துல என்னென்ன உறுப்புகள்லாம் வளரும், எதென்ன அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு எந்த மாதிரியான வந்து சித்த மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து எந்த இந்த அயன் டெஃபிஷியன்சியோ இல்லை வந்து கால்சியம் சம்மந்தமான பிரச்சனையோ மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி சொல்லுவாங்க, மசில்ஸில் இருக்க அந்த ஸ்ட்ரென்த்து, இதெல்லாமே வந்து நம்ம இப்போவே வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த செவன்த் மந்தில் வந்து இதுக்காக தான் வந்து இதுக்காக இந்த குடல் இந்த கொப்பல் இதெல்லாம் என்ன வளர்றதுனால நம்ம வந்து அந்த சீமந்தன்ற ஃபங்க்ஷனை இதுக்காக தான் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது இப்போ வந்து ரீசன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 7 மாதம் இந்த 8 மாசத்துலலாம் வந்து நம்ம பனிக்குட நீர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்ப்பாங்க. பனிக்குட நீர் இதெல்லாம் மூவ்மெண்ட் தானே, பனிக்குட நீர் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, குழந்தைக்கு வந்து அந்த உணவு சத்தை வந்து உணவு சத்து பனிக்குட நீர் மூலயமா தான் கிடைக்குது. பிளஸ் வந்து அது என்ன பண்ணும், கருப்பை இருக்க ஏதாச்சும் அதிர்வு இல்லை அசைவு இது எதுவுமே என்ன பண்ணும், இந்த கருவு வளரும் இந்த கருவை வந்து பாதுகாப்பதற்காக தான் இந்த பனிக்குட நீர் அதுக்காக தான் உதவுது. உள்ளேயே இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த பனிக்குட நீர் தான் வந்து டெம்பரேச்சரை வந்து அது மெயின்டைன் பண்ணுது. அடுத்து இந்த பனிக்குட நீர் என்ன பண்ணணும்னா அவுட் சைடு இன்ஜுரி ஏதாச்சும் வந்து நமக்கு ஏதாச்சும் அடிபட்டாலும் குழந்தைக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி ஒரு பெட்டு மாதிரி பனிக்குட நீர் வந்து அதை சரௌண்ட் பண்ணி குழந்தைய சரௌண்ட் பண்ணி இந்த குழந்தைய வந்து பாதுகாக்குது. லங்குடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த பனிக்குட நீர் வந்து ஒரு முக்கியமா இருக்கு. இப்போ குழந்தைய ஒரு சேஃபா பார்த்துக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பைக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது எதுன்னு பார்த்தா நம்ம இந்த பனிக்குட நீர் சொல்லலாம். இதுல அதிகப்படியான நீர் தான் அதிகமா இருக்கும், மினரல்ஸ் நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து ஒரு 5% வந்து இருக்கும், மீதி 95-98% வந்து நம்மளுடைய நீர் தான் வந்து இருக்கும். இது வந்து இதுக்கு தேவையான உணவு சத்தெல்லாம் வந்து இந்த நீர் வந்து இந்த பனிக்குட நீர்ல இருந்து குழந்தை வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி குழந்தையோட எக்ஸ்கிரீஷன் இந்த அதாவது அதனுடைய யூரின் மலங்கள் இதெல்லாமே வந்து எது வழியா போகும் அப்படின்னாக்கா இந்த பனிக்குட நீர் வழியா வந்து அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கும். இது வந்து அது வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ரெண்டுமே வந்து அதுல இருக்க நியூட்ரிஷனும் அது எடுத்துக்கும், பிளஸ் வந்து அதனுடைய யூரின் அவுட்புட்டும் இந்த பனிக்குட நீர் வழியா எடுத்துக்கும். இந்த காலகட்டத்துல வந்து பனிக்குட நீர் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா இப்ப வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தை வந்து கொடி சுத்திட்டு பிறந்திருக்கு, குழந்தை வந்து அதனுடைய என்ன சொன்னாங்க கார்ட் அரௌண்ட் தி நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நெக்க வந்து கழுத்தை சுத்தி இருக்கு, இல்ல வந்து அந்த கொடி வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க. குழந்தை வந்து கொடி சுத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துடலாம் அந்த மாதிரி எல்லாம் முன்னாடியே வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்ப வந்து அது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒன்னாயிடுச்சு. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஒரு 100,000 2 குழந்தை 3 குழந்தை மாதிரி இருந்த இது போயிட்டு இப்ப வந்து என்னன்னா ஒரு 100-10 குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொடி சுத்தின காம்ப்ளிகேஷன் வந்து இருக்கு. முன்னாடியே நம்ம சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பனிக்குட நீரை வந்து குறையாம பாத்துக்கணும், பிளஸ் வந்து இந்த கொடி இப்படி சுத்தாம இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன மாதிரியான மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்றது மருந்தே இல்லாம நம்ம உணவுலயே வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்னன்னா ஒவ்வொரு தேக நிலையும் பார்த்துதான் அவங்களுக்கு எந்த மாதிரியான வந்து இது எடுக்கலான்றத நம்ம சொல்ல முடியும். இப்ப முடக்கத்தான் வந்து இப்ப ஜென்ரலா இருக்கிற ஹியூமன் பீங்க்கு நம்ம எப்படி எடுக்கலாம்னா முடக்கத்தான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஜீரகம் வந்து ஒரு 10 கிராமும் தேங்காய் துருவல் அது வந்து ஒரு 10 கிராமும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா பிட்டவியல் மாதிரி செய்யணும். முடக்கத்தான் வந்து ஒரு கைப்பிடி வந்து அந்த இலைகள்லாம் நல்லா எடுத்து அந்த நடு நரம்புலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதே மாதிரி ஜீரகமும் சுத்தி முறையில வந்து நல்லா வறுத்துட்டு இல வறுப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு அந்த ஜீரகத்தை வந்து எடுத்து பொடி பண்ணிக்கணும். தேங்காய் துருவலையும் எடுத்துட்டு இந்த பின்னாடி இருக்கிற அந்த கருப்பா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இல்லாம வெறும் வந்து தேங்காய் பூ மாதிரி இருக்கிறத அது ஒரு 10 கிராம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மூணுத்தையும் வந்து ஃபிட்டவியல் மாதிரி செஞ்சுக்கணும். ஃபிட்டவியல் செஞ்சு அதுல வந்து எவ்வளவு அளவு நம்ம எடுக்கலாம்னா ஒரு 300 ml அதாவது என்னன்னா நம்ம பால்லாம் எடுக்கிற அந்த அளவுக்கு வந்து 300 ml ஒரு கப் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இது எப்படி எடுக்கணும்னா ஒரு வாரத்துக்கு 3 நாள் வந்து நம்ம எடுக்கலாம். 3 நாள் எப்படி எடுக்கலாம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து வாரத்துக்கு 3 நாள் நம்ம இது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பனிக்குட நீர் வந்து நம்ம குறையாம வந்து இருக்கும். இப்ப பனிக்குட நீரோட ஏன் குறையக்கூடாதுன்றதுக்காக நம்ம அது பார்த்தோம் இல்லைங்களா.
இது வந்து ஒவ்வொரு வந்து ஆஃப்டர் 7 மந்த்ல தான் வந்து அந்த பனிக்கூட நீர் அதிகமாகிறதும் குறையிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படி பனிக்கூட நீர் வந்து அப்படி அதிகமாச்சு அப்படின்னா நம்ம என்ன இருக்கலாம்னாக்கா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பாலி ஹைட்ரோ அம்னியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பனிக்கூட நீர் வந்து அதிகமா இருக்கிற தன்மையை வந்து குறிக்குது. இது இதனாலலாம் அது அதிகமாக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு வந்து ஒரு ட்வின்ஸ் இருந்தாலும் இல்லை வந்து அதுக்கு மேல வந்து கரு உருவாகி இருந்தாலும் இந்த வந்து அதிகப்படியான அம்னியாட்டிக் ஃப்ளூய்ட் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கன்ஜெனிடல் அனாமலிஸ் ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு பிறவி குறைபாடு ஏதோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து அதிகப்படியான பனிக்கூட நீர் வந்து இருக்கும். அதே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அந்த கர்ப்ப காலத்துல வரக்கூடிய அதாவது டயபெட்டிக் அதாவது மதுமேகம் சொல்லுவாங்க இல்லைங்களா சுகர் சொல்றது அந்த அந்த கரு காலத்துல வரக்கூடிய சுகர் அந்த அந்த நாளையும் நமக்கு வந்து என்ன ஆகலாம் இந்த பனிக்கூட நீர் வந்து அதிகமாகலாம். அது இப்ப இதே வந்து இந்த பனிக்கூட நீர் வந்து எந்தெந்த ரீசன்ல எல்லாம் குறையும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஒலிகோ ஹைட்ரோ அம்னியோசிஸ் சொல்றாங்க. இது வந்து எப்படி எந்த இதனால குறையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லேட் பிரெக்னன்சி அதாவது என்னன்னா ரொம்ப கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாம அப்படி கன்சீவ் ஆகுறது அப்படின்னா ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்ணி அப்போ கன்சீவ் ஆகும்போது அதெல்லாம் வந்து லேட் பிரெக்னன்சின்ல வரும். அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு பனிக்கூட நீருடைய அளவு வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி ரப்சர்ட் மெம்பரைன் அந்த மெம்பரைன்ஸ்ல ஏதாவது வந்து ரப்சர் ஆகி இருக்குது ஏதாச்சும் வந்து மெம்பரைன் சரியா டெவலப் ஆகல அப்படின்னா நமக்கு வந்து பனிக்கூட நீருடைய தன்மை வந்து கம்மியா இருக்கும். அதாவது பிளாசென்டல் டிஸ்பங்க்ஷன் இல்லைன்னா அந்த நம்ம குழந்தையோடைய ஏதாச்சும் ஒரு அதுக்கு ஏதாச்சும் அப்னார்மலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கு அதாவதுன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஏதாச்சும் அப்னார்மலிட்டிஸ்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம முன்னாடியே அயனு கால்சியம் விட்டமின் சி இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னேன். ஃபோலிக் ஆசிட் எல்லாம் எது எதுல இருக்கு ஏன் மாதுளை எடுக்கணும் ஏன் லெமன் எடுக்கணும் அந்த மாதிரி நம்ம முன்னாடியே லாஸ்ட் கிளாஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல நம்ம ஃபர்ஸ்ட் 3 மந்த் அடுத்த 3 மந்த் எல்லாம் நம்ம கரெக்டா எடுத்திருந்தா இந்த பனிக்கூட நீர் அளவு வந்து குறையாம இருக்கிற குறையாம இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு ரீசன் பிளாசென்டல் டிஸ்பங்க்ஷன்னா அந்த மாயையில ஏதாச்சும் ஒரு அது அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னா நமக்கு அது வந்து அது வந்து குறைபாடு. இப்ப இந்த குறைபாடை நிவர்த்தி பண்றதுக்கு எந்த மாதிரியான மருந்து எல்லாம் எடுக்கணும்னு நம்ம வந்து லாஸ்ட் 2 கிளாஸ்ல வந்து நம்ம பாத்திருக்கோம் இல்லைங்களா. அப்போ அது நமக்கு தெரியும். அப்போ அந்த காலகட்டத்துல நம்ம என்ன மாதிரியான மருந்து எடுக்கலாம். இப்ப வந்து பனிக்கூட நீர் வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன எடுக்கலாம்னா நீர்க்காய்கள்லாம் நம்ம நிறைய எடுக்கலாம். அதாவது வெள்ளரி எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், லெமன் அந்த லைம் ஜூஸ் எடுத்து அதுல வந்து நம்ம இந்துப்பு சேர்த்து அந்த மாதிரி எடுத்தா நம்ம வந்து எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் அதாவது நீர் சத்தை வந்து நம்ம குறையாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பனிக்கூட நீர் அளவும் அதே மாதிரி காமனா வந்து குறையாம இருக்கும். பழத்துல வந்து நம்ம வாட்டர் மெலன் எடுக்கிறது, ஆரஞ்சு எடுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த பனிக்கூட நீர் குறையாம நம்ம வந்து பாத்துக்கலாம். குக்குமர் எடுக்கும்போது இதை வந்து 95-96% வந்து நீர் தான் அதிகமா இருக்கு. அதனால இதை நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய எலக்ட்ரோலைட்ஸும் நமக்கு வந்து நீர் சத்தம் அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து அது என்ன பண்ணும் அதிகப்படியான நீர் வந்து உற்பத்தி ஆகுறது. அதாவது என்னன்னா கை கால் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நீர் வந்து இப்ப வந்து சொல்லுவாங்க இந்த கை வீங்கிருக்கு கால் வீங்கிருக்கு பிரெக்னன்சி லேடிக்கு இந்த மாதிரி யாராச்சும் வந்து வீட்டுல வந்து அம்மா அப்பா எல்லாம் பார்த்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த நீர் வந்து கோத்துருக்கிறது எதனாலன்றதும் நம்ம போன கிளாஸ்ல பாத்துடணும். அதாவது புரோட்டீன்ஸ் வந்து நம்ம யூரின் வழியா அதாவது அல்புமின் வரும். அந்த அல்புமின் வர்றது நம்ம பிபியோடைய அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அந்த பிபியை எப்படி குறைக்கணும்ன்றதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். மாதுளை பழம் வந்து இந்த பிபி எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி சூழ் வலிப்பு வர்றதையும் மாதுளை பழம் தடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதனால அந்த மாதிரியான உணவு எல்லாம் நம்ம எடுக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஓரளவுக்கு வந்து பனிக்கூட நீரும் அந்த உணவும் அது பனிக்கூட நீர் வந்து நமக்கு அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான உணவு வந்து இப்போ பனிக்கூட நீரையும் அதிகப்படுத்தும். பிளஸ் வந்து நமக்கு வந்து பிபியும் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நமக்கு அந்த அல்புமின் வந்து வெளி யூரின் வழியா எக்ஸ்கிரீட் ஆயிட்டு நமக்கு அதனால என்ன நோய் வரும் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி வந்து சூழ் அதாவது நம்ம கன்சீவா இருக்கும் போது சிலருக்கு வலிப்பு வருது இல்லையா அதெல்லாம் இது ஒரு ரீசன் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதுளம்பழம் இதெல்லாம் எடுக்கும்போது இது வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் கரெக்டா இருக்கிறதுனால நமக்கு இது வராம தடுத்துக்கும். பிளஸ் வந்து பனிக்கூட நீரும் நம்ம குறையாம வந்து பாத்துக்கலாம். இப்போ இலா இப்போ இதுல வந்து நம்ம என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பனிக்கூட நீர்ல வந்து இந்த 3 பொருள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 3 பொருள்ல வந்து அப்படி என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீரகம் இருக்கு இல்லைங்களா. ஏற்கனவே ஜீரகத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்லயும் நிறைய பேசியாச்சு. ஜீரகம் வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல எந்த மாதிரி வந்து வேலை செய்யுது, அடுத்த 3 மந்த்ல வந்து எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது என்ன பண்ணணும்னா இந்த 7 மந்த்ல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா தூக்கமின்மை பிரச்சனை வந்து வரலாம். அந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கும்
இது வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும் பிளஸ் வந்து என்ன பண்ணனும்னா அப்டோமினல் பிரஷர் வந்திருக்கும் வயித்துல வந்து ஒரு விதமான அதிர்வு இல்ல வந்து ஒரு மாதிரியான ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டைட்னஸ் வந்து இந்த சீரகம் வந்து சரி பண்ணும் அதே மாதிரி வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் பசி உணர்வு வந்து கம்மியா இருக்கும் இல்லையா அப்ப அந்த டைஜஷனை வந்து அதை இன்க்ரீஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு இந்த 7 மாசத்துலதான் நம்ம ஏற்கனவே வந்து குடல் அந்த கொப்பல் இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும்னு சொன்னோம் அப்ப அதிகப்படியான நியூட்ரிஷன் வந்து தேவைப்படும் அப்ப அந்த டைஜஷன் நல்லா இருந்தாதான் அம்மா நல்லா சாப்பிட்டு அது மூலியமா வந்து குழந்தைக்கு தேவையான சக்தி எல்லாம் வந்து கிடைக்கும் இப்போ இந்த சீரகம் வந்து என்ன பண்ணுதுன்னா டைஜஷனை வந்து இன்டியூஸ் பண்றதுனால அதாவது செரிமானத்தை வந்து அது அதிகப்படுத்துறதுனால தேவையான ஆரோக்கியமான நியூட்ரிஷன் வந்து குழந்தைக்கு வந்து இது பனிக்குடல் நீர் மூலியமா வந்து குழந்தைக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஜீரகம் வந்து நான் பசி அதிகப்படுத்துறது இல்லாம அதுல இருக்க கியூமின்ன்ற வந்து ஆல்கலாய்டு என்ன பண்ணுதுன்னா பிளட் சுகர் லெவலை வந்து நார்மல்ல வச்சிருக்கும் பிளட் சுகர் டயபெட்டிக் மதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ நான் கர்ப்ப காலத்துல மட்டும்தான் அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் ஜீரகம் ரெகுலராகவே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ப்ராசஸ்ல எடுக்கும்போது இது என்ன பண்ணும் பனிக்குட நீரை வந்து குறையாம வச்சிருக்கோம் பிளஸ் வந்து நம்ம ஜீரக தனியாகவும் எடுக்கும்போது என்ன சொன்னோம் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி என்ன ஆகும்னா பிபியோடைய வந்து பிபியும் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணும் கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் சீரகத்தை பத்தி இப்போ இதுல இங்க இது என்ன ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னாக்கா அப்டமல் ப்ரெஷரை வந்து இது வந்து நல்லா மெயின்டைன் பண்றதால அந்த கொடி வந்து சுத்தாம இருக்கும் அதாவது தொப்புள் கொடி வந்து அந்த நஞ்சு கொடி சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து என்னன்னா குழந்தைய வந்து சுத்தாம இருக்கும் குழந்தையோட மூவ்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் இப்ப கொடி சுத்திடுச்சு அப்படின்னா குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படும் ஒண்ணு அதுக்கு மூச்சு திணறல் இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கரெக்டா குழந்தைக்கு வந்து போகாது அதனால இந்த காலகட்டத்துல வந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பனிக்குடல் நீர் குறைஞ்சிச்சுன்னா இந்த கொடி சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பனிக்குடல் நீர் தானே அதுக்கு ஒரு பெட் மாதிரி வந்து ஒரு சேஃப்டியா இருக்குன்னு நம்ம சொன்னோம் இப்ப பனிக்குடல் நீர் நல்லா வந்து இது தேவையான அளவு இருக்கும்போது குழந்தையுடைய மூவ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும் ஏன்னா அது ஒரு சேஃபா அது பாத்துக்கிறதுனால கர்ப்பைக்குள்ள குழந்தை வந்து நல்லா வந்து அது ரொட்டேட் ஆகுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் நல்லா நம்ம சொன்னோம் இல்லைங்களா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் நம்மளுடைய டச் வந்து அது ஃபீல் பண்ணி என்ன ஆகும் குழந்தை வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னோம் இப்ப இந்த நீர் நல்லா இருந்தாதான் அந்த பனிக்குட நீர் வந்து குறையாம இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் பிளஸ் வந்து அது மூவ் ஆகுறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸா வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த கொடியும் சுத்தாம நம்ம இருக்கணும் அப்போ இந்த நம்ம என்ன பண்ணலாம் முடக்கத்தான் ஜீரகம் தேங்காய் துருவல் இதை வந்து இந்த ஃபார்மேட்ல இதை எப்படி எடுக்கணும்னா பிட்டவியல் முறையில தான் எடுக்கணும்னு நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் பிட்டவியல் செஞ்சு 300 ml வந்து எடுக்கலாம் அது வந்து ஜென்ரலா வந்து இப்படி சொல்லியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து உடம்புக்கும் அவங்களுடைய வெயிட்டை பொறுத்து எந்த மாதிரி அளவு எடுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடின்றது இப்போ வந்து ஒரு 60-65 kg இருக்கவங்களுக்கு நம்ம இந்த அளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அது வந்து அதுக்கு அபோவ் வெயிட் இருக்கவங்க இல்லை வந்து டயபெட்டிக் இருக்கவங்க பிபி இருக்கவங்களா தனியாக நம்ம வந்து சித்தா டாக்டரை வந்து பார்த்துட்டு எந்த மாதிரியானது இதில் வந்து நிறைய ஷோ வந்து மாற்றி எடுக்கணுன்ற வந்து நம்ம கேட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் துருவல் ஏன் அது பண்ணுதுன்னு பாருங்களேன் இளாங்கனி வெட்டை இளாங்கனி மாற்றும் இந்த தேங்காயோடைய என்ன அந்த துருவல் அதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா இந்த காலத்துல வந்து என்னன்னா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லணும்னா பனிக்குடல் நீர் வந்து அதனுடைய டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்ல குழந்தைக்கு தேவையான டெம்பரேச்சரை வந்து அது கொடுக்கும் இப்ப நம்ம உடம்பு அதிகமா சூடானாலும் அந்த பனிக்குடல் நீர் என்னங்கன்னா டைரக்ட் சூடு வந்து குழந்தைக்கு தராது அது மெயின்டைன் பண்ணி குழந்தைக்கு என்ன சூடு தேவையோ அதை மட்டும்தான் கொடுக்கும் இப்போ இந்த தேங்காய் துருவல் நம்ம இதுல ஆட் பண்றதுனால அந்த வெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீட்டை இது வந்து மாற்றும் அப்ப கர்ப்பப்பையில வந்து சூடு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அது எக்ஸசிவான சூடு ஆகக்கூடாது இல்லையா அதனால இது அந்த வெட்டையா இருக்கிற வெட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த சூடை வந்து தேங்காய் துருவல் வந்து மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அப்ப இந்த ஹீட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வெட்டையினாலதான் வந்து பனிக்குடல் நீர் குறையலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப வெட்டைன்றது ஹீட் அப்ப ஹீட் அதிகம் நம்மளே வந்து நார்மலா வந்து ஹீட் அதிகமாச்சுன்னா என்ன சொல்றோம் இந்த மாதிரி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு நீர் சுருக்கு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றோம் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் அதிகமாகும் போது நீர் தன்மை வந்து குறையுது நம்மளுடைய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து குறையுது அதாவது நீர் சக்தி நீர் வந்து குறையுது அது வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா ஒண்ணு வந்து நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படி இல்லைன்னா வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்துருச்சு இன்கான்டினன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி சொட்டு நீர் வருது சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அதுல வந்து ஆல்கலின் வைக்கிறதுக்காக நம்ம சுண்ணாம்பு காலில் வைக்கிறது வைக்கோல் வச்சு காலில் கட்டுறது அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதுதான் இந்த வெட்டை இந்த ஹீட் அப்போ இந்த தேங்காய் துருவல் வந்து நம்ம ஆட் பண்றதோடைய ரீசன் வந்து என்னன்னா இந்த வெட்டையே அது மாற்றும் அப்போ கர்ப்பப்பையில் இருக்க அந்த சூடை வந்து இது மாற்றும் அப்ப அந்த சூடு போயிடுச்சுன்னா அந்த பனிக்குட நீருடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா ரெகுலர் பண்ணும்
அடுத்து வந்து இந்த முடக்கத்தான். முடக்கத்தனோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரலாகவே தெரியும் முடக்கத்தான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாத பொருட்களுக்கு முடக்கத்தான் வந்து ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். இந்த முடக்கத்தான் என்ன பண்ணுன்னா, அந்த வாயுவோடைய வந்து வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காத்து எக்ஸசிவா இருக்க அந்த கேஸ்ட்ரிக் எல்லாத்தையும் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அதாவது கர்ப்பப்பையில தேவையான காத்தை மட்டும்தான் அது வச்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அது நல்ல மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அந்த கேஸ் அங்கங்க ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு அந்த காலகட்டத்துல வயிறு வலி பிரச்சனை, அந்த 7 மாசத்துல வந்து ஒரு சைடு வயிறு வலிக்குது, இல்ல சுருக்கு சுருக்கம் குத்துது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். யூரினரி அதிகமா வந்து போகுது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இந்த 7 மாசத்துல வரக்கூடியது. அதனால இந்த முடக்கத்தான் இதுல நம்ம ஆட் பண்றதால என்ன ஆகும்னா, அந்த வாத சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இருக்காது, பிளஸ் கை கால் வலியும் இருக்காது. கர்ப்பப்பையில இது என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அங்க இருக்கிற வந்து காத்து வந்து அதிகப்படியா சேராம நம்ம பாத்துக்கிறதுனால குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த அம்பி கார்டு வந்து நம்ம நெக்கை சுத்தி குழந்தைக்கு வராத அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உணவா எடுக்கணும் அப்படின்னா நம்ம நீர் காய்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து மெடிசனாவே கிடைக்குது. இது வந்து நம்ம சித்தா டாக்டரை பார்த்துட்டு இதுக்குள்ள மாதிரியான எந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே நம்ம இதெல்லாம் எடுக்கிறது. இன்கேஸ் வந்து அப்படி கார்டு வந்து கொடி சுத்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி வந்து உணவு முறைகள் எடுக்கணும்ன்றதும் நம்ம வந்து அவங்களுடைய உடல்நிலையை பார்த்து கார்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள மெடிசன்ஸ் வந்து சித்தா மெடிசன்ஸே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ வந்தோன்னா இந்த 7 மாசம் இப்போ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல என்னென்ன மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தோம், அடுத்த 3 மந்த்ஸ்ல என்னென்ன மெடிசன்ஸ் உணவு எடுத்தோன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ 7வது மாசத்துல இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைரக்டா அப்படியே போகணும் இல்லைங்களா. அதனால நமக்கு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி வரும், பிளஸ் வந்து நமக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து அதிகமா தேவைப்படும். ஏன்னா குழந்தை வந்து நம்ம வந்து அதனுடைய குடல் கொப்பள் இதெல்லாம் வந்து அதிகமா டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகப்படியான சக்தி தேவைப்படுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு சிம்டம். இப்ப வந்து கால் வலிக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல நியூட்ரிஷன் இல்லை, கால்சியம் டெஃபிஷியன்சி வந்திருக்கு, இடுப்பு வலி இருக்கு, அதனால அது சம்பந்தமான வந்து நம்ம மருந்தாலம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவே வந்து குழந்தைகளுக்கு வந்து பிளட் வழியா போகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்ப மருந்தும் அந்த மாதிரி வந்து போகும். சித்தா மெடிசன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு உணவு முறையில தான் நம்ம இங்க எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இப்போ எக்ஸ்டர்னலா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அப்டமினல் ப்ரெஷர் இருக்கும்னு சொன்னேன், ஏன்னா குழந்தை வந்து இந்த குடல் கொப்புள் இதெல்லாம் அதிக வளர்ச்சி இருக்கிறதுனால குழந்தை வந்து குரோத்திங் அதனுடைய இந்த மாசத்துக்கு அப்புறம் என்னன்னா குழந்தையோட வளர்ச்சி வந்து நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய வளர்ச்சி வெயிட் இதெல்லாம் வந்து அதிகப்படியா இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பையோடைய ஸ்ட்ரென்த் அதாவது என்ன வெயிட்னஸ் வந்து அதிகமா இருக்கும்னா நமக்கு அப்டமினல் ப்ரெஷர் வந்து இருக்கும், வயிறுல வந்து ஒரு விதமான வெயிட் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஆயில்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நார்மலா வந்து நம்ம சித்தா மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும் உளுந்து தைலம் அப்படின்னு கிடைக்கும். இதை உளுந்து பேஸ் பண்ணி செய்யக்கூடியது. ஜென்ரலாவே நம்ம உளுந்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் அதனுடைய யூசஸ் எல்லாம் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உளுந்து வந்து நம்ம இன்டர்னலா எடுக்கணும்ன்றத சொல்லியிருந்தேன். கருப்பு உளுந்தை வந்து உளுந்து களி உளுந்து கஞ்சி இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு என்னென்ன நியூட்ரிஷன் கிடைக்கும், பிளஸ் வந்து என்னென்ன வந்து யூசஸ்ன்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்து உளுந்து தைல வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது வெளிப்பிரயோகமா யூஸ் பண்ணக்கூடியது. எதுக்காகனா நம்ம அதை சொல்றாங்க இல்லைங்களா, இடுப்பு வலி இருக்குது, இல்லை வயிறு வலி இருக்கு, கால் வலி இருக்கு, நமக்கு வந்து கெண்டைக்கால் வலி இருக்கும், இந்த தொடை பகுதியெல்லாம் வலி இருக்கும், மசில் பெயினுக்காக இந்த உளுந்து தைலம், அடுத்து வந்து இந்த குந்திரிக தைலம். இந்த குந்திரிக தைலம்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த அப்டமினல்ல வந்து அந்த குழந்தைங்க ஆஃப்டர் டெலிவரி அப்போ வரி வெறியா இருக்கும் இல்லைங்களா, எக்ஸ்பேண்ட் வயிறு வந்து கர்ப்பப்பை எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சுருக்கம் வந்து நல்லா வந்து வெள்ளை நிறத்துல ஒரு சுருக்கம் வந்திருக்கும். அது எல்லாமே வராம இருக்கிறதுக்காக தான், வராம இருக்கிறோம்னா அது வந்து அதிகப்படியா இல்லாம இருக்கிறதுக்காக தான் இந்த குந்திரிக தைலம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி. இதுல தன்வந்திரி தைலம் இருக்கு, தன்வந்திரி தைலமும் பெயினையும் குறைக்கும், பிளஸ் வந்து வெளிப்பிரயோகமா அது யூஸ் பண்ணும்போது குழந்தையுடைய அந்த ஸ்கின்னுக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இது வந்து என்னன்னா, சிலருக்கு இது வந்து அலர்ஜி ஆகிற மாதிரி எதுவும் இல்லை, இருந்தாலும் நீங்க வந்து சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலா வந்து அப்டமனுக்கும் மற்ற கால் கையில இல்ல வந்து பேக்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இப்ப ஏழாவது மாசத்துல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அதனுடைய எல்லாமே வந்து ஏழாவது மாசத்துல அமினியாட்டிக் ஃப்ளூயிட பத்தி பார்த்தோம். ஏழாவது மாசத்துலதான் வந்து இந்த நரம்பு ஸ்ட்ரென்த் ஆகுறது, எலும்பு, போனு, அடுத்து வந்து லங்ஸ், இதனுடைய குடல், அப்புறம் வந்து மலம், இந்த மலசலங்கள்லாம் எக்ஸ்கிரீஷன் ஆகுறது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏழாவது மாசத்துடைய யூசஸ் பார்த்தோம். எட்டாவது மாசத்துல வந்து நாடி எட்டாம் நாள் மயிர் நாடி எட்டாம் தான் மயிர் நலங்கள் உறவே தாய் புசிக்கும் அன்னரசம், அதாவது தாய் புசிக்கும் அன்னரசம்ன்றது தாய் சாப்பிட்டு நம்ம சாரம் சென்னீர் இதை சொல்றோம் இல்லைங்களா, அந்த அன்னரசம் தான் வந்து அந்த அன்னம் அன்னம் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த உணவு உணவுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து உச்சி வழி தான் இறங்கி உடல் பெருக்கும். அப்போ அந்த உடல் பெருக்கம்ன்றது நம்ம செவன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த எயித் மந்த்ல அந்த செவன்த் மந்த்ல குடல் கொப்புள் இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகி உடல் பெருக்கிற ஸ்டேஜ் வந்து நம்ம எயிட் மந்த்ல வந்து இது வந்து வரும். நாடி எட்டாம் திங்களுக்கு மயிர் உண்டாகும், உறம்பவே தாய் புசிக்கும் அன்னரசம், உச்சி வழி தான் இறங்கி உடல் பெருக்கும், அதாவது தாய் உண்ணக்கூடிய உணவு. அப்போ அந்த உணவு தான் குழந்தையோட வெயிட். அப்ப குழந்தை வந்து வெயிட் வந்து பிலோ வெயிட்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு எந்த மாதிரியான உணவுலாம் சாப்பிட்டா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இந்த காலத்துல எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எந்த மாதிரி உணவுலாம் வந்து சாப்பிட்டா குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்ல வந்து என்னென்ன சேர்த்துக்கணும், காய்கறியா எப்படி சேர்த்துக்கணும், பழங்கள்லாம் எப்படி சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல பேரிச்சம், உலர் திராட்சை இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஆர்பிசி லெவல, அதாவது நம்மளுடைய சிவப்பணுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப வந்து நமக்கு என்ன சொன்னோம்னா அந்த ஃப்ளோ வந்து நார்மலாக அதிகப்படுத்தும். அதனால நம்ம இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்துக்கணும், அத்திப்பழம் வந்து எடுத்துக்கணும். காய்கறியில் வந்து பச்சை நிற காய்கறி, கீரை, கேரட்டு, பீட்ரூட், பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். கீரையில் வந்து பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால அதில் வந்து அயன் அதிகமாக இருக்குது. இந்த அயன் வந்து இப்போது நம்ம உணவு மூலமா இருக்கிறதுனால முருங்கைக்கீரை பசலைக்கீரைலாம் இது எடுக்கிறதுனால இது வந்து இந்த காலகட்டத்தில் டைரெக்டாக வந்து குழந்தையோட இதுக்கு போயிட்டு அதனுடைய உடல் பெருக்கத்துக்கான ஒரு வேலையை வந்து இந்த காலத்துல வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியசாரம் நூல் இந்த வைத்தியசாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சேர்மப்பா நடுமைய தொப்புலாலே செஞ்சதெல்லாம் மலமாக கழியும்தானே. அப்ப என்னன்னா உடலும் பெருக்கும் பிளஸ் எக்ஸ்கிரீஷனும் வரும். இப்ப நான் எக்ஸ்கிரீஷன் வந்து என்ன சொன்னேன், இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வழியா, அதாவது இல்லைன்னா பனிக்குட நீர் வழியா எக்ஸ்கிரீஷன் ஆகும். அப்ப அதுக்கு எக்ஸ்கிரீட் ஆகிற மாதிரி நீர்க்காயெல்லாம் சாப்பிடணும். இப்போ எக்ஸ்கிரீட் ஆகிற நீர்க்காய்னா நம்ம ஏற்கனவே வெள்ளரி பார்த்தேன். வெள்ளரி வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 95-96% வந்து நீர் தான் அதில் இருக்குன்றது மாதிரி பார்த்தோம். இந்த முள்ளங்கி இந்த மாதிரி காலத்தில் வந்து அதாவது எக்ஸ்கிரீஷனுக்கு வந்து அந்த முள்ளங்கி வந்து அது ஒரு நல்ல டையூரிட்டிக், அதுவும் வந்து எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸில் இருக்கும். அடுத்து வந்து இந்த அதுக்காக தான் இந்த எட்டாவது மாசத்துல வந்து சிலருக்குலாம் வந்து என்னன்னா மைல்டு பேதிக்கு முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் அதை பத்தியே நமக்கு தெரியாது, அதாவது கன்சியூவா இருக்கும்போது பேதிக்கு மருந்து எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஆனா முன்னாடி எல்லாம் என்னன்னா மைல்டு லாக்ஸேட்டிவ் கொடுப்பாங்க. மைல்டா வந்து ஒரு டைம் வந்து மலம் ஒரு டைம் ரெண்டு டைம் மலம் கடிக்கிற மாதிரியான மருந்துகள்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு வந்து அது தெரியல, நிறைய பேருக்கு வந்து தெரியல. இங்கேயே வந்து நம்ம கேட்கும் போது ஆச்சரியமா தான் பாக்குறாங்க, இது கன்சியூவா இருக்கும்போது பேதிக்கு மருந்து கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து நம்மளே தான் கேக்குறாங்க. கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி உணவு எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தோல் உளுந்து, பனங்கருப்பட்டி இதெல்லாமே வந்து நம்ம முன்னாடியே வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். ஏன் வந்து அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த் நெக்ஸ்ட் 3 மந்த்ல இந்த மாதிரி உணவுலாம் நான் எடுக்கணும்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கடுத்து வளரக்கூடிய குரோத்துக்கு வந்து இந்த உணவுலாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது குழந்தைக்கு. அதனால அந்த மாதிரி உணவுலாம் நம்ம எடுக்கணும். லாஸ்ட் கிளாஸ் உடைய இது தெரியலன்னா லாஸ்ட் கிளாஸ் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் வந்து ரெஃபர் பண்ணுங்க. இதுல வந்து எந்த மாதிரி உணவுலாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 9 உயிர் தான் வந்து மறை ஞானம் உண்டாகும், உச்சி வழி மூடும். 9 குழந்தைக்கு 9 அதுக்கு வந்து உயிர் வந்து வந்துருது, அதனால அதுக்கு வந்து நான் மறைமுகமால ஞானம் வந்து கிடைச்சிரும். 9 அறிவு தோன்றி பிறப்பித்தோன் தலை நினைத்து தவமே செய்து. அப்போ அந்த 9 குழந்தை என்ன பண்ணணும்னா தலைகீழா திரும்பி தவம் செஞ்சிட்டு தவம் செய்கிற நிலையில வந்து கடவுளை வந்து தொழுகிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும். கூச்சுட்டம் கும்பிட்டு அருள் தாவென்று கொடிய 10 குரு பார்வை அமை. அந்த என்ன பண்ணணும்னாக்கா குழந்தையுடைய இது வந்து என்னன்னா பிறப்பித்து அதாவது வந்து நம்மளுடைய கடவுளை நினைச்சு அது வந்து தவம் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த 9 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி முனி சித்தர் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அந்த ஸ்கேன்ல வந்து அதுதான் பாக்குறோம். குழந்தை வந்து ஹெட் வந்து டிசைன் ஆயிடுச்சா, குழந்தை வந்து திரும்பிடுச்சா
அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம அந்த ஸ்கேன்ல பாக்குறோம். நம்ம யூகமணி சித்தர் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இப்படிதான் வந்து இந்த குழந்தை ஒன்பதாவது மாசத்துல வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தவம் செய்யற போஸ்டர்ல வந்து சொல்லியிருக்காரு. இந்த இதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம சித்தர்கள் சொல்றதை வச்சு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க. ஏன்னா அந்த தவம் செய்யும் போது வந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு காமன்ஸ் எப்படின்னா ஒரு ஒரு எந்த மாதிரி ஒரு காமா இருக்கணும், ஒரு அமைதியா இருக்கணும், அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த இது வந்து என்னன்னா குழந்தைக்கு கொடுக்கணும். அப்பதான் குழந்தை வந்து என்ன பண்ணும், அந்த அந்த டெவலப்மெண்ட் வந்து அதுக்கு நல்லா இருக்கும். தவம் செய்யற அந்த இது வந்து நம்ம வெளியில இருந்து அதுக்கு கொடுக்கணும். அதிகப்படியான சவுண்ட்ஸ் கேட்கிற அந்த இடத்துலாம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் காமா இருக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது, அதுதான் தான் ஒன்பதாவது மாசத்துல வந்து அம்மா வீட்டுக்கு நம்மளை வந்து அனுப்பி வச்சு அதுக்கேத்த அரவணைப்போட இருக்கிறது. அதிகப்படியான வந்து எந்த வேலையும் அதிகமா செய்யாம நைன்த் மந்த்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இது இது பண்ணதுக்கு போன இதுல வந்து நம்ம முன்னாடி தமிழர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமே வச்சிருந்தாங்க. நைன்த் மந்த் வந்து குழந்தை பிறக்கிற அந்த மாசத்துக்கு வந்து அம்மா வீட்டுல அனுப்புற வந்து ஒரு சம்பிரதாயம் வந்து அந்த தவம் செய்யற மாதிரி குழந்தையே வந்து கடவுளை நினைச்சு குழந்தையே தவம் செய்யற அந்த போஸ்டர்ல இருக்கிறதுக்கு நமக்கு அதுக்கேத்தவான ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம உருவாக்கி தரணும். அப்போ வந்து என்னன்னா ஏன் அப்போ போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குவாங்க அம்மா அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி உருவாக்குனது தான் இந்த இது. அடுத்தது தசமாதம், அதாவது என்னன்னா தசமாதம் சென்றால் இந்த நெருப்போடு வாயு மிஞ்சி கவிழ்ந்து தானே தானடா சிரம் திரும்பி பிறந்த பிள்ளை. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொன்னோம், குழந்தை வந்து தலை திரும்பி இருக்கா, டிசன்ட் ஆயிருக்கா அப்படின்லாம் இப்ப நம்ம வந்து இது பண்ணி ஸ்கேன்ல வந்து பாக்குறோம். 32 weeks ஆயிடுச்சு, சரி வந்து குழந்தை வந்து இந்த மாசத்துக்கு மேல 36 weeks மேல வந்து குழந்தை வந்து தலை திரும்பி இருந்தாதான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதை வந்து நம்ம வல்லாதியில வந்து அகத்தியர் வந்து எப்படி சொல்லியிருக்கோம்னா, தசமாதம் சென்றால் இந்த நெருப்போடு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் எந்தெந்த வந்து பஞ்சபூதம் சேர்ந்து அந்த கருக்குழியில வந்து இந்த கருமுட்டையை வளர்க்குது, அது வந்து உற்பத்தி ஆகும்போது எந்தெந்த எந்தெந்த இது உற்பத்தி ஆகுதுன்னா நெருப்பு வாயு இந்த ஆகாயம் சேர்ந்துதான் வந்து உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி நெருப்பு வாயு இது ரெண்டும் அதிகப்படுத்தி கவிழ்ந்து தானே, அதாவது கவிழ்ந்தபடியா அந்த குழந்தை தானா சிரம் திரும்பி, அதாவது தலை திரும்பி அந்த வந்து குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு வந்து நம்ம அகத்தியர் வல்லாதியில வந்து சொல்லியிருக்காரு. சீர்பெரும் அபான வாயு. அபான வாயுனா நமக்கு வந்து தெரியும் அது எக்ஸ்கிரீஷன் வாயு, அதாவது வந்து அபான வாயு வந்து வெளிப்படையா, அதாவது வெளிப்படையா அனுப்புறது இல்லாம எக்ஸ்கிரீஷன் வாயு வந்து நம்ம அபான வாயுன்னு சொல்லுவாங்க. சீர்பெரும் அபான வாயு சிரமது கீழதாக பார்தனில் கொணர்ந்து தள்ளும். அப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், நம்ம வந்து தலை திரும்பிடுச்சா, தலை வந்து டிசன்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லைங்களா. நம்ம தன்வந்திரி சித்தர் அழகாக சொல்லியிருக்காங்க, சிரமது கீழதாக, சிரம் வந்து கீழே திரும்பி பார்தனில் குழந்து தள்ளும். அது வந்து தானாவே வந்து குழந்தை வந்து தபான வாயு தான் தள்ளுது. அப்ப வெளி தள்ளக்கூடிய வாயு இப்ப வந்து இப்போ சில சொல்லுவாங்க, இப்ப கான்ஸ்டிபேஷன் எல்லாம் ஆச்சுன்னா அபான வாயுடைய செயல்பாடு குறைவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த அபான வாயு கரெக்டா இருந்தாதான், சாரி அபான வாயு வந்து கரெக்டா இருந்தாதான் இதனுடைய ஃபங்க்ஷன் அப்ப கரெக்டா இருக்கும். இப்ப இந்த அபான வாயுக்கு தான் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், எந்த மாதிரியான உணவு எல்லாம் வந்து எக்ஸ்கிரீஷன் கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. எக்ஸ்கிரீஷனுக்கு அபான வாயுடைய சக்தி தேவை. அப்ப அந்த அபான வாயு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி வரும்ன்றதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சீர்பெரும் அபான வாயு சிரமது கீழதாக பார்வையில் கொண்டு தள்ளும் அப்படின்னு நம்ம தன்வந்திரி சித்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த வந்து கர்ப்ப காலம் முழுவதும் நம்ம என்னென்ன மாதிரியான உணவு சாப்பிடணும், என்னென்ன மாதிரியான மருந்து எடுத்துக்கணும், இதுல சித்தா மருந்துலாம் என்னென்ன இருக்கு, ஏன் வந்து சித்தர்கள்லாம் வந்து இந்த ஆர்கன் எல்லாம் வந்து டெவலப் ஆகுது, இந்த ஆர்கன் டெவலப் ஆகிறதுக்கு இந்தந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எதுக்கு சொன்னோம், இப்ப இந்த அபான வாயுடைய சக்தி என்னன்றது, அபான வாயு கரெக்டா இருந்தாதான் நார்மல் டெலிவரி ஆகும்ன்றத அவங்க சொல்லிட்டாங்க. அபான வாயுவை நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து, அதாவது எக்ஸ்கிரீஷன்னா வெளித்தள்ளக்கூடியது, இப்போ ஒரு யூரினரி எக்ஸ்கிரீஷனும் அபான வாயுடைய செயல்பாடு தான், அதே மாதிரி வந்து மலம் எக்ஸ்கிரீஷனும் அபான வாயு செயல்பாடு தான், குழந்தை பிறக்கிறதும் அபான வாயு செயல்பாடு தான். எது வந்து நமக்கு வந்து வெளித்தள்ளப்படுதோ இது எல்லாமே வந்து அபான வாயுடைய செயல்பாடு. அப்ப அந்த அபான வாயுவை வந்து நம்ம எப்படி வந்து சீர் பெற வச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாம பாத்துக்கணும்.
அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ அல்லது ஃபிஃப்த் மந்த் நான் ஏற்கனவே என்ன சொன்னோம்னா ஃபிஃப்த் மந்த் வந்து அந்த டெவலப்மெண்ட் இருக்கும், அந்த செவிப்புலன் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அது அதிகப்படியான தேடல் இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியான வந்து சரியா அந்த சாப்பிட்டுருக்க மாட்டோம், அந்த டைஜஷன் கம்ப்ளீட்லாம் அந்த மாசத்துல வந்து வரக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருந்தோம். அதே மாதிரி செவன்த் மந்த்ல நம்ம என்ன சொன்னா பனிக்குட நீருடைய வந்து டெவலப்மெண்ட் இருக்கும், அதனால வந்து அந்த டைம்ல அபான வாயுடைய செயல்பாடை நம்ம வந்து கவனிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த செவன்த் மந்த் ஃபிஃப்த் மந்த் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து தேர்ட் மந்த் இல்லைன்னா ஃபிஃப்த் மந்த் வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா செவன்த் மந்த். இந்த ரெண்டு மாசமும் வந்து நமக்கு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மைல்டா வந்து சிற்றாமணக்கு எண்ணெய், நம்ம ஆமணக்கு எண்ணெய் சொல்றோம் இல்லைங்களா, அது சிற்றாமணக்கு எண்ணெய் வந்து நம்ம வந்து மலைமிலைக்கே வந்து கர்ப்பிணிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் எடுக்கிறது இல்ல. இது வந்து ப்ராப்பரா எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த அபானவுடைய செயல்பாடு வந்து நம்ம வந்து நிச்சயம் வந்து சீர்பெற வச்சிருக்கலாம். இந்த அபான வாயுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், நார்மல் டெலிவரி வரணும், அபான வாயுடைய செயல்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்காக தான் அந்த காலத்துல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, சிற்றாமணக்கு எண்ணெயை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து ஃபிஃப்த் மந்த்தும் செவன்த் மந்த்தும் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இதெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் மட்டும் கிடையாது, மலச்சிக்கல் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல என்னன்னா கர்ப்பப்பையில ஒரு விதமான இறுக்கம் இருக்கும், பிளஸ் வந்து என்னன்னா அந்த வெளித்தள்ளக்கூடியது, அதாவது இந்த மலமா இருந்தாலும் சரி நீராக இருந்தாலும் சரி அதை வந்து வெளித்தள்ளுற அந்த அபானவுடைய ஆக்ஷன் வந்து நம்ம தூண்டுறதுக்காக தான் அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சித்தர்கள்லாம் வந்து பெரியவர்கள்லாம் வந்து சித்தாமணக்கு எண்ணெய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணாததுனால கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மலம் நீக்கியா வந்து என்ன பண்றோம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால அபானவுடைய செயல் வந்து நார்மல் ஆகாது. இப்ப எனிமாலாம் கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அப்ப அபானவுடைய செயலாது, அபானவுடைய செயல் வந்து என்னன்னா வெளியேற்றுறது தான் வந்து அபானவாயுடைய செயல், நார்மலா இருக்கிற ஆக்ஷன் தான் வந்து அபான வாயுடைய செயல் வந்து அது வந்து முக்கியம். அதனால அந்த மாசத்துல நம்ம கொடுத்தாங்க, இப்ப நம்ம அதை எடுக்கிறது இல்ல. இன்கேஸ் வந்து நம்ம அந்த மாதிரி அது எடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, அதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம சித்தர்கள் வந்து அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படின்னு வந்து ஒரு மருந்து வந்து இருக்கு. அது வந்து என்னன்னா இந்த கர்ப்பம் தரித்த இந்த 10 மாசமுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம வந்து காலையிலே ஒரு டைமும் இரவு ஒரு டைமும் காலை அந்த டோசேஜ் எல்லாம் வந்து உங்களுடைய உடம்பு நிலைக்கும் உங்களுடைய வெயிட்டுக்கும் பேபியோட வெயிட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சித்தா டாக்டர் அணுகி அந்த மருந்துடைய டோசேஜ் எல்லாம் நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். டைரக்டா நம்ம அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி யூஸ் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுடைய நாடி நிலைமை பார்க்கணும், உங்களுக்கு வாதம் வந்து எப்படி இருக்கு அதை வச்சுதான் அபானவுடைய செயல் வந்து நம்ம கணிக்க முடியும். ஏன்னா நம்ம இங்க லாஸ்ட்ல வந்து நம்ம தன்வந்திரி சித்தர் என்ன சொல்லிட்டாரு, அபான வாயு சீரா இருந்தாதான் நார்மல் டெலிவரி வந்து தானா பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த காலை இரவு எல்லாம் வந்து இந்த அபான வாயுடைய செயலை வந்து இந்த பாவன பஞ்சாங்குல தைலம் தான் அது வந்து தீர்மானிக்கும். அப்ப காலை இரவு நம்ம அதை எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணணும்னா அந்த என்ன கான்ஸ்டிபேஷனை மட்டும் அது சரி பண்ணாது, குழந்தைங்களுக்கு கர்ப்பசூடு, அதாவது கர்ப்பசூடுனாலதான் குழந்தைங்களுக்கு நோயே வரும். அப்போ அந்த கர்ப்பசூடு இல்லாம நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், கர்ப்பசூடை வந்து ஏற்கனவே தணிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா நம்ம அந்த பனிக்குட நீருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொன்னோம். பனிக்குட நீர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சூடை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப அந்த பனிக்குட நீர் குறையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், இந்த தேங்காய் துருவல் முடக்கத்தான் இந்த சீரகம் இதெல்லாம் எந்த டோசேஜ்ல எடுக்கணும், அது வந்து ஏன் வாரத்துல வந்து அது 7 மாசத்துக்கு அப்புறம் ஏன் எடுக்கிறோம், 7 மாசத்துக்கு மேல ஏன் கர்ப்பசூடு ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னோம். ஏன்னா ஒரு ஆர்கன் வந்து அதிகப்படியான டெவலப்மெண்ட் ஆகும்போது அங்கே எனர்ஜி அதிகமாக இருக்கும், அதனால சூடு உற்பத்தி ஆகிறது இயல்பாகவே இருக்கும். அப்போ குழந்தையுடைய வெயிட் அதிகமாக கூடுறதுனால அங்கே வந்து நார்மலாக சூடு இருக்கும். அப்போ அந்த கர்ப்பசூடு வந்து இதில் வந்து அந்த கர்ப்பசூடு வந்து இருக்காது இது சாப்பிடும்போது. அப்போ கர்ப்பசூடு இருந்தால் தானே குழந்தைங்களுக்கு வந்து அது வழியாக தான் நோய் வரும். அப்போ அந்த நோயும் இல்லாமல் திடமாகவும் அழகாகவும் புத்தி கூர்மையுடன் அப்போ வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதுக்கு வந்து அதனுடைய பனிக்குட நீருடைய வேலையை நம்ம ரெகுலராக பண்ண விட்டாலே அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பாவன பஞ்சாங்குல தைலம் வந்து ரெகுலராக வந்து நம்ம அந்த 10 மாசமே யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க முன்னாடிலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி யாருக்கும் 90% வந்து தெரியல. இது வந்து நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சித்தாவிங்கள வந்து இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிட்டு அந்த 10 மாசமும் நான் வந்து சொன்ன இந்த மருந்து மொத்தமும் என்னன்னா
நம்ம சித்தா ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு இதுவும் கொடுத்துட்டு இருக்கிறது தான். அம்மா மக பேரு சஞ்சீவினி கிட்டு அப்படின்னு கிட்டு மாதிரியே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசம் வந்து என்னென்ன சாப்பிடணும், அடுத்து 3 மாசம் என்ன மாதிரியான உணவுலாம் எடுக்கணும், மருந்துலாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதை நம்ம முறைப்படி இந்த பான பஞ்சாங்குல தைலத்தை நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, ரெகுலரா இந்த 10 மாசமும் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த விட்டமின்ஸ் மாத்திரையும் போட தேவையில்லை. எந்த டயட்டை பார்த்து பார்த்து சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. நியூட்ரிஷனுடைய டெஃபிஷியன்சி எதுவுமே இல்லாமல் இருக்கும். கால்சியம் டெஃபிஷியன்சி எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பிறவி குறைபாடுன்றது வந்து இருக்காது. ப்ளஸ் வந்து என்னன்னா, நமக்கு வந்து கன்ஜெனிட்டல் அனாமலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறவி குறைபாடு, ப்ளஸ் வந்து நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பைனல் கார்டு வளையிறக்கூடிய அந்த நோய், ஸ்பைனா பைஃபீடா அப்படின்னு நான் முன்னாடி வந்து 2 கிளாஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் 2 கிளாஸில் பார்க்கக்கூடிய அந்த குறைபாடு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃபுட்டு இது அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கூட, இந்த பாவன பஞ்சாங்குல தைலம் வந்து ஒவ்வொரு சித்தா டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் இதை எப்படி எடுக்கணும், என்ன டோசேஜ் எடுக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் முறைப்படி இந்த 10 மாசமும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இந்த மகப்பேரில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நார்மல் டெலிவரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த பவன பஞ்சாங்குல தைலத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னாக்கா, அதே வந்து நம்ம சித்தாமணக்கு எண்ணெய் தான் இதுக்கு மெயின். ஆமணக்கு விதை வந்து ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம சோத்து கத்தாழை இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தெல்லாம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து இப்போ நம்ம அழகுக்காகவே வச்சுருக்கோமே தவிர நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அந்த சோத்து கற்றாழை வந்து இதில் இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா, செவிலநீர் இளநீர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த செவிலநீர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஆமணக்கு விதை வந்து நான் இப்போ ஆமணக்கை பற்றி வந்து சொன்னேன், ஏன் வந்து அது அவான வாழைய செயலை வந்து ஏன் சீராக்கி வச்சுருக்கு அப்படின்னாக்கா, அது அதுக்குடைய ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா, அது வந்து மைல்டு லாக்ஸேட்டிவ். அதாவது மைல்டு லாக்ஸேட்டிவ்னா மலமிளக்கி, அது என்ன மைனூட் மலமிளக்கி, அதாவது என்ன வேதியெல்லாம் உண்டாக்காது, நம்மளுடைய மலத்தை இலகிற தன்மை மட்டும் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆமணக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்தர்கள் தாயை போல சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் கர்ப்பப்பை சூடு தான் வந்து 9வது மாதம், அதாவது குழந்தை வளரும் போது எப்படி வந்து ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அப்போ அந்த கர்ப்பப்பை சூடு வந்து அதிகமாக இருக்கும். அந்த சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பனிக்குட நீர் தன்மையுடைய குறையும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த பிரச்சனைலாம் நம்ம வந்து தடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்னா, வயிற்று வலி வந்து வரும் இல்லைங்களா, அந்த கர்ப்பப்பை இறுக்கமாக இருக்கிறதுனால வயிற்று வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பவன பஞ்சாங்குல தைலத்துல இந்த ஆமணக்கு விதை என்ன பண்ணணும், அந்த வயிற்று வலியுடைய தன்மையை வந்து மாற்றும். அதே மாதிரி கர்ப்ப சூடு இல்லாம பார்த்துக்கும். ப்ளஸ் கர்ப்பப்பை வந்து அந்த பனிக்குட நீர்ல இருக்க அந்த ஃபீட்டஸ், அதாவது குழந்தையுடைய யூரின் வந்து பனிக்குட நீருடைய வெளியில வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து இது சிறப்பா வந்து அதை வெளியேற்றும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்தும், உடல் பெருக்கும். அடுத்து நான் என்ன சொன்னா, அதுக்கு ஸ்ட்ரென்த் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்ன இல்லைங்களா. அப்ப அந்த உடல் பெருக்கிறதுக்கு நம்ம புரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி தேடி தேடி சாப்பிட்றதை விட, இந்த வாவன பஞ்சாங்குல தண்ணி எடுக்கும்போது இதுல இருக்கிற இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா, குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கர்ப்பப்பையிலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான வெயிட்டை வந்து அது மெயின்டைன் பண்ணும். இதே வந்து இப்போ குழந்தைக்கு பார்த்தாச்சு. இப்போ இது எடுக்கிறதுனால அம்மாவுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து இந்த மலம் நீருடைய எக்ஸ்கிரீஷன் வந்து கரெக்டா இருக்கும். மலமும் நீரும் வந்து சரியா போயிட்டா நம்மளுடைய அபான வாயுடைய என்ன சொன்ன அபான வாயுடைய செயல் சீர்பெற இருந்துச்சுன்னா மகப்பேறு வந்து சிறப்பா இருக்கும், அதாவது வந்து நார்மல் டெலிவரி இருக்கும் அப்படின்னு நம்ம தன்வந்த சித்தர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்ப இது என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்கிரீஷனை வந்து இது சரி பண்ணும். மலத்தையும் நீரையும் வந்து அதை எக்ஸ்கிரீட் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த வாயு அதிகப்படியான கேஸ் வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகாம இது வந்து பாத்துக்கும். இப்ப கேஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆனாதான் அந்த காலகட்டத்தில வயிறு வலி வர்றது, இடுப்பு வலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். வலியுடைய இதை வந்து அது குறைக்கும். அதே மாதிரி வயிற்று வலியும் வந்து அது வந்து குறைக்கும். அப்டமினல் ப்ரெஷர் நான் சொன்னேன், வயிற்றுல ஒரு விதமான காத்து ப்ரெஷர் வந்து இருக்கும், அழுத்தம் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த வந்து ஆமணக்கு விதை வந்து குறைக்கும். இன்டைஜிஷன், அதாவது சரியாமை ஏப்பம் வர்றது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இது குறைக்கிறதுனால நம்மளுடைய அபானவாயுடைய செயலை வந்து அதிகப்படுத்த முடியும். அப்புறம் இதுல இன்னும் என்ன சேர்ந்துருக்குன்னா, சோற்று கற்றாழை வந்து சேர்த்து இல்லைங்களா. இந்த சோற்று கற்றாழை வந்து என்ன பண்ணணும்னா, குழந்தையோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதாவது தோலுக்கு வந்து அதுக்கேற்ற சில குழந்தைங்கலாம் வந்து தோலுடைய வந்து அந்த ஸ்கேலிங் ஆகிற மாதிரி இருக்கும், தோல்லாம் உறிஞ்சி வெளியில வர மாதிரி இருக்கும்ல, அந்த பிரச்சனை எல்லாம் வந்து இது வந்து தடுத்துக்கலாம். அதே வந்து உடலை தேற்றும் அப்படின்ற மாதிரி சோற்று கற்றாழைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப கர்ப்ப சூடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த கர்ப்ப சூடு வெட்டை இது எல்லாமே
நம்ம எப்படி தேங்காய் துருவல் மாத்திரை மாதிரி சோற்று கட்டுறையும் அதுக்கு மாத்திரக்கூடிய தன்மை வந்து இருக்குது. கர்ப்பப்பைக்கும் அந்த பனிக்குட நீருக்கும் வந்து என்னென்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறத இது வந்து ஒரு கூலண்ட்டாக வந்து வேலை செய்யுது. அடுத்து வந்து இதில் வந்து அடுத்ததான் மூணாவது வந்து செவ்வில நீர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இந்த செவ்வில நீர் வந்து இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான இது கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இருக்கும்போதே அதுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அடுத்து நான் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு இருந்தோம் நமக்கு பொட்டாசியம் தேவை, சோடியம் தேவை, B6 தேவை, விட்டமின் சி தேவை, ஃபோலிக் ஆசிட் தேவை, இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்னன்னாக்கா இந்த செவ்வில நீர் மட்டும்தான். ரெகுலராகவே இதை நம்ம ஏன் வந்து ஏன் அந்த காலத்துலேயே சித்தர்கள்லாம் இதை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேபியோட க்ரோத்துக்கும் ப்ளஸ் வந்து அது கரு பதியிருக்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து லாஸ்ட் மந்த் வரைக்குமே வந்து அதனுடைய டெவலப்மெண்ட் வரைக்குமே வந்து இந்த இந்த விட்டமின்ஸ்லாம் தேவைப்படுது, இந்த நியூட்ரிஷன்லாம் தேவைப்படுது. இது மொத்தமும் வந்து என்னென்னா இந்த செவ்வில நீரில் இருக்குது. இப்போ இந்த செவ்வில நீரை நம்ம வந்து ரெகுலராக எடுக்க முடியாது இல்லை, ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து 10 மந்த் வரைக்கும் எடுக்க முடியாது. அதனால தான் இது வந்து ஒரு மருந்தாக செஞ்சு பாவனை பஞ்சாங்குல தைலமாக நமக்கு வந்து சித்தர்கள்லாம் வந்து அவங்களுடைய ஞானத்தினால நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்னும் என்ன இருக்குன்னா இந்த கர்ப்ப சூடு அந்த வெட்டை இதெல்லாமே வந்து இந்த செவ்வில நீர் வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுனா யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகும். 9th month வந்து நம்மளுடைய யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாகும், அதையும் வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது இந்த பவன பஞ்சாங்குல தயாரம். எக்ஸ்க்ரீஷன் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால என்ன அபான வாயுடைய செயல் வந்து நம்ம வந்து சீர்பெற வச்சிருக்கலாம். கை காலில் வந்து இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த அதாவது எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீக்கங்கள்லாம் வந்து இது வந்து குறைக்கும். அது எப்படி குறைக்கும்னா நமக்கு இது வந்து இதில் இருக்க டயூரிடிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது என்னென்னா யூரினோடைய ப்ரொடக்ஷனை வந்து இது கொஞ்சம் அதிகப்படுத்தும். யூரினரி ப்ரொடக்ஷன் அதிகப்படுறதுனால அந்த எக்ஸ்க்ரீஷன் அதாவது வெளியில் அனுப்புறதுனால அந்த வீக்கம்லாம் வந்து நமக்கு குறையும். ப்ளஸ் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நம்ம என்ன ஆகும்னா இந்த வந்து ஸ்டோன்லாம் கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு என்னன்னு பார்த்தோம்னா ஹார்ட்டில் வந்து இதனுடைய லிப்பிடோடைய லெவலை வந்து இது குறைக்குது. லிப்பிட்னா ஹார்ட்டில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால்லாம் பிளாக்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுறாங்க இல்லைங்களா. அதை வந்து எந்த இடத்துல பிளாக் ஆகும்னா நம்ம அயோட்டா தான் என்ன ஆகும்னா அயோட்டான்ற உறுப்பு மூலயமா தான் நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை வந்து நம்ம இதயத்துல இருந்து கொண்டு போகும். அந்த இடத்துல வரக்கூடிய பிளாக்கை வந்து இந்த இளநீரில் இருக்கிற இந்த இது வந்து என்ன ஆகும்னா அதை வந்து இந்த பிளாக்கை வந்து அது ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு ஹார்ட் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் வந்து தடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன ஆகுனா பிளட் சுகர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்களா, சுகர் இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இந்த டயபெட்டிக்னால வரக்கூடிய அந்த சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். அடுத்து வந்து என்னன்னா நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுலாம் இந்த காலத்தில் வந்து 9th month ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இது வந்து அதை வந்து மினிமைஸ் பண்ணும், அது எல்லாமே குறைக்கும். பிபியை வந்து ரெகுலேட் பண்ணும். குழந்தைக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் இது பண்ணணும்னா குழந்தைக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது நம்ம வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இம்யூனிட்டிக்காக இது பண்ணுறதை விட ரெகுலராகவே ஃபஸ்ட்டு மாதத்துல இருந்தே வந்து பவன பஞ்சாங்குல தைலம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துட்டா ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்னென்ன தேவைன்றது பார்த்து எடுக்காமல் இதை வந்து பவன பஞ்சாங்குல தைலமே நம்ம வந்து மெடிசனாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். குழந்தையுடைய அந்த பவல் ஃபங்க்ஷன் அதாவது என்ன குழந்தைகளுக்கு அந்த குடலுடைய இதெல்லாம் நல்ல வந்து ஒரு க்ரோத் இருக்கும். குழந்தைங்களுக்குமே அந்த செரிமான பிரச்சனை எல்லாம் பிற்காலத்தில் வராமல் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை மட்டும்தான் வந்து பெரிய இதுவாக நோயாக வந்து இருக்கும் குழந்தை பிறந்த உடனே. அந்த பிரச்சனை இது கருப்பையிலே இருக்கும்போது இது வந்து சரி பண்ணிடுது. அடுத்து வந்து குழந்தைங்களுக்குலாம் வரக்கூடிய அந்த பயம் ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஆன்சைட்டின்னு சொல்கிறாங்களே அது எல்லாமே வந்து இது வந்து இந்த இதில் சேரக்கூடிய அந்த இளநீருக்கு அது போகக்கூடிய தன்மை இருக்குது. டைரெக்டாக இளநீர் எடுக்க முடியல அப்படின்றவங்க வந்து பாவன பஞ்சாங்குல தைலம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம இந்த கர்ப்ப காலத்தை நல்லா சீர்பெற வச்சு அபான வாயுடைய செயலை வந்து சிறப்பாக வச்சுருந்து லாஸ்டில் வந்து நம்ம நார்மல் டெலிவரி வர்றதுக்காக ஒரு நல்ல ஒரு மருந்தாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு சித்தா டாக்டரையும் பார்த்து உங்களுக்கு உடம்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த டோசேஜில் எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்தால் எல்லாருக்கும் வந்து நார்மல் அதாவது சிசேரியன்ற பயம் இல்லாமல் நார்மல் டெலிவரி வந்து ஆகும் அப்படின்னு வந்து நம்ம இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து அடுத்த கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். சரி, அனைவருக்கும் நன்றி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.